Hi students, I am Veena. 9th class chapter 12 la example 12.25 paakalam. Question enna kuduthirukanga appadina, a factory has two machines 1 and 2. Machine 1 produces 40% of items of the vanda output. Machine 2 vandu enna produce vandu 60% vandu output. Enna pandranga factory la rendu machine irukku. Machine 1 vandu evlo na 40% item vandu produce pannudhu. மிஷின் டூ வந்து 60% ஐட்டத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது மிஷின் ஒன்னில் டிஃபெக்டிவ் வந்து எத்தனை இருக்குன்னா 4% இருக்குதா, மிஷின் டூவில் டிஃபெக்டிவ் வந்து எத்தனை இருக்குதுன்னா 5% இருக்குது. இப்படி டிஃபெக்டிவ் இருக்கிற இந்த இருக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கலாம் 12.5. செல்லட் நல்லா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏ அதாவது மிஷின் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்தை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஏ ஒன் இஸ் பிவி, ஈவன் பேஸ் வந்து என்னன்னா ஐட்டம் ப்ரொடியூசஸ் பை வந்து என்னன்னா மிஷின் ஒன்னு. ஸோ அதே மாதிரி ஏ டு பிடி எண்ட் ஆஃப் ஐட்டம் ப்ரொடியூசஸ் பை மிஷின் டூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட டிஃபெக்டிவ் இருக்குது இல்லையா, ஸோ டிஃபெக்டிவாக என்ன எடுத்துக்கலாம்னா பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி பிடி டிஃபெக்டிவ் ஆஃப் டிஃபெக்டிவ். ஓகேவா? டிஃபெக்டிவ் ஐட்டம். ஓகே, இப்போ கொஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ ஃபர்ஸ்ட் மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து என்னது, பி ஆஃப் ஏ ஒன் எவ்வளோவா 40%. நெக்ஸ்ட்டு மிஷின் டூ ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோவா 60%. ஸோ மோஸ்ட்லி பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நம்பர்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ 40% 40/100 எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 0.40 ஏன்னா ரெண்டு டாட் வைக்கணும் இல்லையா. அதே மாதிரி 60% 60/100 எழுதுனா 0.60. ஓகே, ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு மிஷினில் என்ன ஃபர்ஸ்ட் மிஷினில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் ஓகேவா அது எவ்வளோவா 4%. அப்போ என்ன வரும், 4/100. அப்போ ஒரு ஜீரோ இன்னும், அப்போ என்ன கிடைக்கும், 0.04. அதே மாதிரி மிஷின் டூவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஃபெக்ட் அப்போ பி ஆஃப் B/8 அது எவ்வளோவா 5%. அப்போ என்ன கிடைக்கும், 5/100. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், 0.05. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபெக்டிவுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆஃப் பி, இந்த பி ஆஃப் பி ஃபார்மில் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏயும் பி அதாவது அந்த ரெண்டு ஈவெண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும்போது. கண்டிப்பாக மிஷின் ஒன்னுக்கும் மிஷின் டூவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கான டிஃபெக்டிவ் இருக்குது, மிஷின் டூ தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கான டிஃபெக்டிவ் இருக்குது. நம்ம டேரக்டாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபார்ம்ல என்ன எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ ஒன் டு பி ஆஃப் B/A1 ப்ளஸ் பி ஆஃப் A2 பி ஆஃப் B/A2. ஸோ பி ஆஃப் ஏ ஒன் என்ன இருக்குது, 0.40 இன்ட்டு பி ஆஃப் B/A1 என்ன இருக்குது, 0.04 ப்ளஸ் P2 என்ன இருக்குது, 0.60 இன்ட்டு P B/A2 என்ன இருக்குது, 0.05. ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், 0.40 0.04 வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 × 0 என்ன கிடைக்கும், 0. 4 × 4 = 16, ஸோ 1. 4 × 0, 0 + 1 வந்து என்னன்னா 0. அதே மாதிரி 0 × 0 0 0 0
0, 0, 0. So, 0, 6, 1, 0, 0. So, எத்தனை digit கலி டாட் இருக்கணும் 4. என்ன கிடைக்கும் 0.016. So, 0.0160 plus. அதே மாதிரி 0.60 0.05 மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 0.60 0.05 சிக்ஸ் டைஸ் ஆர் என்ன கிடைக்கும் 30 ஆஸ்ட் 0 3 0 3. ஸோ 0 0 0 0 0 என்ன கிடைக்கும் 0 0 3 0 0 அப்போ 4 0 என்ன கிடைக்கும் 0.0300. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 0.0160 0.0300 0 6 4 0 0 என்ன பண்ணியிருக்கிறோம் 0 6 + 0 0 4 0 0 ஆன்சர் என்ன கிடைக்கும் 0.0460 இது எப்படி எழுதிக்கலாம் 0.046 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா ஓகேவா ஸோ இவ்வளோதான் இதுக்கான க்வெஸ்சன் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் இல்லைன்னா இந்த மிஷினில் நம்மளுக்கு வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து அடுத்த பேஸ் தியரம் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் ஓகே தேங்க்யூ